வாழ்க்கையில் வாய்ப்புங்கிறது எல்லாத்துக்கும் கிடைக்காம இருக்காது. அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்திட்டா அந்த வாழ்க்கைக்கே நம்ம வாய்ப்பு தரலாம். கோடிக்கணக்கான கண்ணெல்லாம் என் கண்ணை பார்க்குது. நான் எச்சி முழுகுனா கோடிக்கணக்கான பேர் தண்ணி குடிக்கிறாங்க. அதுவே நான் ஜெயிச்சா கோடிக்கணக்கான பேர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நான் கண்ணை மூடி இருக்கிற வரைக்கும் தான். அதுவே நான் கண்ணை திறந்துட்டா அந்த கோடிக்கணக்கான பேத்தில் நானும் ஒரு ஆளாக மாறிடுறேன். எனக்குள்ளே இருக்கிற திறமைக்கு என்னால் தீனியெல்லாம் போட முடியாது. ஏன்னா என்னோடய வறுமை என் திறமை அவுட் ஆக்கிடுச்சு. நாளுக்கு நாள் என்னோடய நம்பிக்கையும் விக்கெட் ஆட்டம் விட ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் உச்சில் இருக்கிற வெற்றியை மட்டும்தான் பார்த்தாங்க. ஆனால் நான் மட்டும்தான் அங்கே போகிறதுக்கு உண்டான பிச்சை தேடி பார்த்தேன். இந்த வாழ்வா சாவாங்கிற டாஸில் நான் ஜெயிப்பேனானு தெரியாது. ஆனால் தோத்தா மறுபடியும் கண்டிப்பாக ஜெயிப்பேன்னு மட்டும் தெரியும். என் திறமை மேலே நம்பிக்கை வச்சு ஒரு ஸ்டெப் ஏறி பார்த்தேன். மேலேருந்து 1000 பேர் என் மேலே விழுந்தாங்க. கீழேருந்தும் 1000 பேர் என் காலை பிடிச்சி இழுத்தாங்க. இதில் வறுமை சூழ்நிலை கஷ்டங்கிற முள்ளெல்லாம் என் காலில் பயங்கரமாக குத்துச்சு. அப்போ என் கூட பார்ட்னர்ஷிப் போட்டது என் கான்ஃபிடென்ஸ் மட்டும்தான். மற்றவங்களோட ஈகோ ஸ்டேட்டஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ ஃபோர்ஸாக வந்தாலும் எல்லாத்தையும் நோபால் ஆக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ஏறி செஞ்சுரி போனேன். கண்ணுக்கே தெரியாத வாய்ப்பெல்லாம் கூட கரெக்டாக கேட்ச் பண்ணேன். அதனாலேயே எனக்கு வாய்ப்பு எக்ஸ்ட்ராஸ் ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக என் கஷ்டமெல்லாம் வைட் மாதிரி என்னை விட்டு விலகி போச்சு. ஒரு நாள் மறுபடியும் கோடிக்கணக்கான கண்ணெல்லாம் என் கண்ணை பார்க்குது. ஆனால் அப்போ கூட நான் பார்த்ததெல்லாம் அந்த உச்சியில் இருக்கிற சக்ஸஸை மட்டும்தான். அவுட். என்னை தேடி ஆட்டோமேட்டிக்காகவே வெற்றி கீழே இறங்கி வந்துச்சு. ஏன்னா என்னோடய ஃபியர் மற்றவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் அவுட் பண்ணிட்டேன். இந்த தடவை என் கண்ணை மூடலை.